ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து அமெரிக்காவை மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து விரட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்றதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே சொல்லியிருப்போம், இதை அமெரிக்கா எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம நினச்ச மாதிரியே இப்போ அமெரிக்கா ஒரு கவுண்டர் பிளானோட மத்திய கிழக்கு நாடுகளில் அடியெடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கூடவே அவங்களோட பிளானில் இந்தியாவுக்கும் ஒரு பெரும் பங்கு அப்படிங்கிறத அமெரிக்கா கொடுத்துருக்குது. ஸோ அது எதுக்காக, இந்தியா இதில் சேர்ந்துக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன லாபம், ஸோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறத பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, எப்போ சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் சைனா ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துச்சோ அப்போலேருந்தே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் தலைவலி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படியாச்சும் சைனாவோட இந்த ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் மத்திய கிழக்கு நாடுகளில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் பிளான் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் I2U2 மீட்டிங் அப்படிங்கிறது போன மாதம் நடக்குது. ஸோ அது என்னப்பா I2U2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, இஸ்ரேல், யுனைடெட் ஸ்டேட்ஸ், UAE இந்த நான்கு நாடுகளையும் உறுப்பினராக கொண்ட ஒரு அமைப்பு தான் I2U2 அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த நான்கு நாடுகளையும் பாருங்களேன், யூஏஇயை தவிர மீதி மூன்று நாடுகளுக்குமே சைனானா ஆகாது. இஸ்ரேலுக்கும் சைனானா பெருசாக ஆகாது, அமெரிக்காவுக்கும் சைனானா ஆகாது, இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா சைனானா சுத்தமாகவே ஆகாது இல்லையா. ஸோ இந்த மூன்று நாடுகளும் உட்காந்து அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து இவ்வளோ மிலிட்ரி சப்போர்ட் பண்ணுறாங்க, பெட்ரோல் எடுக்கிறதுக்கெலாம் டெக்னாலஜி கொடுத்து உதவுறாங்க, இவ்வளோ அமெரிக்கா பண்ணியும் எப்படி மத்திய கிழக்கு நாடுகள் சைனா பக்கம் சாயறாங்க, எப்படி வந்து சைனா மத்திய கிழக்கு நாடுகளில் இவ்வளோ ஆதிக்கத்தோடு வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த அந்த நாடுகள் நோட் பண்ணுறாங்க. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்காவோட மிலிட்ரி சப்போர்ட்டோ இல்லை அவங்க பெட்ரோலை எடுக்கிறதுக்காக சவுதி அரேபியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ எதுவும் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியலை. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் இப்போ வேற ஒரு விஷயத்துல ரொம்ப நோட்டமா இருக்காங்க, அந்த விஷயத்த சைனா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது என்னப்பா அப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு டீவியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சே மத்திய கிழக்கு நாடுகள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், அது இது ஹைட்ரஜன் ஃபியூவல்னு சொல்லி பல நாடுகளும் களத்தில் குதிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் கம்ப்ளீட்டாக பெட்ரோலோட ஆதிக்கம் அப்படிங்கிறது உலக வர்த்தகத்தில் குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பெட்ரோல் வளம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மத்திய கிழக்கு நாடுகளுடைய நிலைமையை வச்சு பாருங்க, அவங்க வேறு எந்த பொருளையும் பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளும் கிடையாது, பாதிக்கு மேலே பெட்ரோலை நம்பி இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத அவங்க இப்போவிலிருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக எப்படியாச்சும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே, யூஏஇ ஆகட்டும், சவுதி அரேபியாவாகட்டும், தன்னோட நாட்டில் டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பிளான் சிம்பிள், தங்களோட நாட்டை ரொம்ப பயங்கரமாக பார்க்கறதுக்கு அழகாக டெவலப் பண்ணி டூரிஸ்ட்டுகளை வர வைக்கணும், டூரிஸ்ட்டுகளை வர வைக்கிறது மூலமாக அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை அங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கடைசியாக ஒரு ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்தது, அது எங்கே நடந்ததுன்னா கத்தாரில் நடந்தது. கத்தாரில் நடக்கிறதுக்கு கத்தார் நாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லஞ்சம் அப்படிங்கிறத ஃபுட்பால் அஃபீஷியல்ஸ்க்கு கொடுத்தது சில நாட்களில் வெளியே வந்தது. அதாவது அந்த போட்டியை எங்கள் நாட்டில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல லட்சம் கோடிகளை வந்து லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் யூஏஇயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஐபிஎல் மேட்சஸ் எல்லாம் நடந்தது. இந்தியாவுக்கும் யூஏஇக்கும் நடுவில் நல்ல ஒரு கோஆப்ரேஷன், இங்கே இருக்கக்கூடிய நிலைமை சரியில்லாதனால உடனே கிரிக்கெட்டாக அங்கே மூவ் பண்ணுற ஒரு பழக்கத்தை இந்தியா வந்து கொண்டு வந்தது. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் எல்லாம் நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க, விசிட் சவுதி அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விசிட் சவுதிங்கிறது எதுக்காகனா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூரிசமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒரு விஷயம் இங்கே நமக்கு கிளியராக புரியும், மத்திய கிழக்கு நாடுகளில் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே எப்படியாச்சும் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியை தன்னோட நாடுகளில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மற்ற நாடுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தங்களோட நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இப்போ அவங்களோட முக்கியமான நோக்கம். இனிமேலும் நம்ம பெட்ரோலை நம்பியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை டெக்னிக்கல் அனலைசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இது தெரியாததுனால தான் பல பேரும் இதில் பணத்தை இழக்கிறாங்க. இதை பற்றி தமிழில் இலவசமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் ட்ரேடிங் மைண்ட் செட், அவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்படி மற்ற நாடுகளிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணணும், இவங்களும் பல பொருட்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா இவங்களுக்கு என்ன தேவைப்படும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தேவைப்படும், பெரிய பெரிய அளவில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தேவைப்படும். அந்த ப்ராஜெக்ட்ஸை இதுநாள் வரைக்கும் பெரிய அளவில் அமெரிக்கா எதுவும் பண்ணி கொடுத்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ சைனா பார்த்தீங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதன் மூலமாக ஈரானிலிருந்து சவுதி அரேபியா வரைக்கும் எல்லா நாடுகளுக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நான் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக அந்த ரோடு கட்டுறது, அந்த ரோட்டை வந்து ஒரு போர்ட்டு கூட கனெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த போர்ட்லேருந்து மற்ற இடங்களுக்கு அந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நான் பண்ணி கொடுக்குறேன், அதற்கான செலவுகளையும் நான் பாதி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத சவுதி அரேபியாவில் போட்டிருக்காங்க. இது சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காரணம் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ராவலுக்கும் அந்த ரூட் அப்படிங்கிறது வசதியாக இருக்கும். தன்னோட நாட்டில் ஏதாவது பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் சைனாவோட இந்த பிஆர்ஐ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக வளர்ந்து வர்றதுக்கான மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சதையுமே அவங்களுக்கு புரிஞ்சிடுது, ஓகே நம்மளும் இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் இறங்கி வருவாங்க, ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் பிரச்சனை என்னென்னா இஸ்ரேலுக்கும் சவுதிக்குமோ இல்லை மத்திய கிழக்கு நாடுகளுக்குமோ பெருசாக வர்த்தக உறவு கிடையாது, ஏன்னா அவங்களாம் பகையாளிகள் இல்லையா. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக எந்த ஒரு வர்த்தக உறவும் கிடையாது, காரணம் என்னத்தங்க ஏற்றுமதி பண்ணுறது, ஸோ ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் யாருக்கு இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணி கொடுக்கறது, எந்த நாடு கூட சவுதி அரேபியாவை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. ஸோ பிஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு நாட்டு கூட ஈஸியாக சவுதி அரேபியானால கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கும்போது இஸ்ரேலுக்கு வந்த முதல் யோசனை இந்தியா தான். ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நட்பு நாடும் கூட. இஸ்ரேல் வந்து உடனே ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க, இதான் இந்தியா இருக்கா அப்படி இல்லை, இந்தியாவில் வந்து பல பொருட்களும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது, விவசாய பொருட்களாகட்டும் இந்த மாதிரி பல பொருட்கள், ஏன் வந்து இந்த ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டை இந்தியா கூட கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு இதில் பெரிய அளவில் எக்கனாமிக்கலாக லாபம் இல்லைனாலும் பொலிட்டிக்கலாக லாபம் கிடைக்கும், இந்தியாவுக்கு எக்கனாமிக்கலாக லாபம் கிடைக்கும், இதன் மூலமாக இந்தியா கிட்டையும் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஐடியா கொடுக்குது. ஸோ இந்த ஐடியா எல்லா நாடுகளுக்கும் பிடிக்குது. ஸோ உடனே முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட், அந்த ரயில்வே ப்ராஜெக்டை சவுதி அரேபியா யூஏஇ வழியாக ஒரு போர்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும், அந்த போர்ட்லேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு போகிற மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இப்போ அமெரிக்கா வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி யோசிச்சு எல்லாம் டெவலப் பண்ணதையுமே அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இங்கே எப்படி அஜித் தோவால் இருக்காரோ அது மாதிரி அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான ஜேக் சுலைவன் அப்படிங்கிறவர் இப்போ சவுதிக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அவர் சவுதியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம், சைனீஸ் ப்ராஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்களா, நாங்களும் கொடுக்குறோம் பண்ணுங்க, நம்ம வந்து மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ இப்போது சவுதி அரேபியாவில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் லாபம், இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் லாபம், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பொலிட்டிக்கல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் லாபம், இன்னொரு பக்கம் இந்தியா மேலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சவுதி பெர்மிஷன் கொடுத்ததையும் பண்ணிடுவாங்க. இன்னொரு 2-3 மாதம் போய் ஜூன் மாதத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து மறுபடியும் விசிட் பண்ண போகிறாராம் சவுதி அரேபியாவுக்கு. ஸோ அப்படி அவர் விசிட் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்டை பற்றி எல்லாமே முடிச்சிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் போய் அப்போ பேசுவார், சைனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, நாங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம்ல, எங்களுக்கும் கொஞ்சம் இறங்கி வாங்களேன், நம்ம போய் பேசுவோமே, ஏன் ரொம்ப இவ்வளோ ஹார்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக சவுதி அரேபியாவை தங்கள் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. காரணம் சவுதி அரேபியாவை இழுக்கிறது ஈஸி மற்ற நாடுகளை விட, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியா தக்க சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் ஈரானோட அமைதி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் கூட ஒரு கண்டிஷனை போட்டுட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சவுதி அரேபியா அமெரிக்கா பக்கம் சாஞ்சாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ எதையும் நம்ம சீக்கிரமாக முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதை பற்றி முடிவு பண்ணுறதுக்குள்ள நாட்கள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கவுண்டர் பிளான். ஸோ எப்படியாச்சும் இதன் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளை கால் பதிச்சிடலாம்னு அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பிஆர்ஐ ஜெயிக்குமா இல்லை இவங்க ப்ராஜெக்ட் ஜெயிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிஆர்ஐயை தோக்கடிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். காரணம் அது நம்மளோட வர்த்தகத்தையே பாதிக்கிற அளவுக்கு இப்போ ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஆர்ஐயை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் நம்ம அந்த கோர்ஸாக கொடுத்துருக்கோம், இந்தியா வெர்சஸ் சைனா ஜியோ பாலிடிக்ஸை. அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி அந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க.
May 25th மேல அதுல வீடியோ வர ஆரம்பிச்சிரும். ப்ரீ என்ரோல்மென்ட் அப்படிங்கறது இப்ப போயிட்டு இருக்கு. இப்பவே போய் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இத பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப டீடைலா பேச போறோம். அரௌண்ட் 2 ஹார்ஸ்க்கு இந்தியா சைனா ஜியோபாலிடிக்ஸ் ரொம்ப 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 எல்லா டீடைல்ஸையும் பிரிச்சு மேய போறோம் அப்படினே சொல்லலாம். நம்மளோட YouTube வீடியோஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு டீடைலா ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படினு சொல்லி. அதுல இதவிட ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம என்ரோல் பண்ணிக்கோங்க. இப்பயே வெப்சைட் லிங்க் கீழ இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நாங்கள் வீடியோஸில் போடாத செய்திகள் சிலவற்றையும் அங்கே வந்து நாங்கள் போடுவோம். அது மூலமாக இன்னும் உங்களுக்கு உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும். அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.